ஓம் தத்புருஷாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா வூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபியட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லோருக்குமே கஷ்டத்தை கொடுக்குமா பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே எல்லா ஜாதத்துக்கும் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குமா இந்த ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணுமா அல்லது அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா சனி பகவானுடைய கொடுமையில் இருந்து சனி பகவான் தரக்கூடிய கஷ்ட காலங்களில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு பயத்தோடு வந்துட்டு இருக்குது பக்தி அப்படிங்கிறத விட பயம் கலந்த பக்தியோடு இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது சந்தேகமாகவும் வந்துட்டு இருக்குது சஞ்சலமாகவும் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஜாதகத்துக்குமே வந்து கெடுதல் பண்ணுறது கிடையாது ஏழரை சனி வரும்பொழுது எல்லா ராசிக்குமே சனி பகவான் கெடுதல் செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கெடுதல் கிடையாதுங்க ஜாதகப்படி அதாவது ராசிப்படி கெடுதல் அப்படின்னு மேலோட்டமாக பார்க்குறத விட உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக நல்ல தான் வாழ்வார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஊர்ஜிதமாக இல்லை உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் உறுதியாகவே நம்பலாம் பொதுவாகவே சனி பகவான் எல்லா ஜாதகத்துக்கும் கஷ்டத்தையும் தருவதில்லை எல்லா ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்டத்தையும் தருவதில்லை எல்லா ஜாதகத்துக்கும் உலக அனுபவத்தையும் தருவதில்லை எல்லா ஜாதகத்துக்கும் ஏ ஆஹா ஓகோன்னு அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணுறாங்கிறது ஒரு விதி அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரச்சனை வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தகுதி எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டம் மிக மிகுதியாக இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி கெட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி அல்லது ஜாதகமே இல்லாமல் எங்கள் எங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி எனக்கு ஏழரை சனி நல்லது பண்ணணும் சார் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஏழரை சனி வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி வருது அப்படின்னு வைங்களே ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருத்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலன் திருத்தில் நல நலன் குளத்தில் வந்து நீராடிட்டு அதை குளிச்சுட்டு அப்படி நலன் குளத்தில் குளிக்கும்போது அந்த அந்த திருநள்ளாறில் வந்து அந்த குளத்தில் வந்து குளிக்கும் பொழுது அந்த குளத்தில் வந்து உங்களுடைய இடுப்பில் கட்டிக்கக்கூடிய அர்ணாவை கட் பண்ணி பண்ணணும் வெள்ளி அர்ணாவாக இருந்தால் கட் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து கருப்பு அருணா வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே உங்களுடைய வீட்டில் வந்து அரிசி எடுத்துக்குங்க எட்டு கிலோ வர்ற மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து ஒரு பையில் போட்டுக்கிட்டு அந்த அரிசியை வந்து மஞ்சள் பையில் போடக்கூடாது கருப்பு கலர் பையில் போட்டுக்கார் நல்லது யார் ஒருவருக்கு ஏழரைச் சனி வருதோ இது வந்து சனி வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி ஏழரை சனி வருவதற்கு முன்னாடி ஆறு மாத காலம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு முன்னாடியே இருந்தாலும் சரி அல்லது சனி வந்து கூட எனக்கு இந்த பரிகாரம் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது சார் இந்த பரிகாரத்தை செய்யணும் எனக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களே உங்களுக்கு ஏழரைச் சனியே நடந்துகிட்டு இருந்தாலும் சரி அஷ்டம சனியே நடந்துகிட்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்கள் உங்களுடைய வீட்டில் வந்து கிளம்பும் பொழுது ஏதாவது ஒரு மஞ்சள் பையில் எடுக்கக்கூடாது கலர் பையில் வேறு அதாவது முடிஞ்சளவு கருப்பு பையாக இருந்தால் நல்லா இருந்துகிட்ருக்கும் கருப்பு கலர் துணி துணியால் செய்யப்பட்ட ஒரு பையில் வந்து எட்டு கிலோ வர்ற மாதிரி அரிசியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அரிசியோட திருநள்ளார் திருத்தலத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நல குளத்தில் வந்து நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய கயிறு வீட்டில் கிளம்பும் பொழுதே நீங்கள் கருப்பு கயிறு மூணு சுத்து வர்ற மாதிரி அர்ணாவாக கட்டிக்கலாம் அந்த அர்ணாவை வந்து அந்த குளிக்கும் போது நீங்கள் அவுத்து விட அவுத்து விட வேண்டியதில்லைங்க கட் பண்ணி விடணும் அவுத்து விடுறது அப்படிங்கிறது சுமூகமான அப்படிங்கிறத விட கட் பண்ணி விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை வந்து நமக்கு வந்து கட் பண்ண பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த அர்ணா வந்து கட் பண்ணி விட்டுறணும் கட் குளத்தில் போட்டுதுக்கப்புறம் அந்த குளிக்கும் பொழுது நீங்க வந்து ஒரே ஒரு டிராப்ஸ் நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டாலே போதும் உச்சியில் நம்ம நிறைய நல்லெண்ணெய் தைக்கணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது இது வந்து நலன் குளத்தில் நீராட முடியாமல் இருந்தாலும் சனி பகவான் இருக்கக்கூடிய திருநள்ளாறு அந்த திருத்தலத்தில் வந்து எந்த இடத்துல குளிச்சாலும் உங்களுக்கு நல்லதுதான் அல்லது உங்களுடைய இருந்து நீங்க கிளம்பி வந்து வீட்டை விட்டு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே அந்த சனீஸ்வர திருநள்ளாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தளத்தில் வந்து ஏதாவது ஒரு கிணத்துல அது ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் குட்டையில் வந்து நீங்கள் குளிச்சுட்டாலே போதும் அப்படி குளிச்சுட்டு இந்த சடங்குகளை வந்து செஞ்சுட்டு இந்த அரிசியை மட்டும் எடுத்துக்கிட்டு அர்ணாக்கையரை கட் பண்ணி அந்த இடத்துல விட்டுட்டு வேறு துணி வேறு துணி அணைச்சிக்கணும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகும் பொழுது புதிய வஸ்திரம் அணிஞ்சுக்கிறோம் அல்லது தூய வஸ்திரம் அணிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக கிழிந்த வஸ்திரம் அணிஞ்சிட்டு போகக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் பரவாயில்ல அஷ்டம சனி இருந்தாலும் பரவாயில்ல அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது திசை நடந்து இருந்தாலும் பரவாயில்ல எக்கார்ந்த கொண்டும் சனி பகவான் கோயிலுக்கு போகும் பொழுது நீங்கள் கலர் கலராக வஸ்திரம் போடுறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் அணிகிற வஸ்திரத்தில் வந்து எந்த இடத்துலையும் டேமேஜ் அதாவது கிழிஞ்ச வஸ்திரம் அணியக்கூடாதுங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டுருங்க அப்படி சனீஸ்வரன் கோயிலுக்கு ள்ளே அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் சனீஸ்வரன் கோயிலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும் போதே அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு கூடிய அந்த அந்த படிக்கட்ட வந்து உங்களுடைய உள்ள உள்ளங்கையால் நமஸ்காரம் வச்சு நமஸ்காரம் ஒரு நமஸ்காரம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரன் கோயிலில் வந்து நீங்கள் பரிகாரம் அதாவது சனீஸ்வரன் கோயிலில் வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த வழிபாடு வச்சுக்கூடிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக சனீஸ்வரன் கோயிலை வழிபாடு வச்சு வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலில் சுற்றி வளம் வரும் பொழுது அதாவது எல் விளக்கு ஏற்றணும் நல்லெண்ணையில் வந்து எல் விலைக்கு ஏற்றி வைக்கிறது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு உந்ததாக இருக்குது அந்த வகையில் அந்த எல் விலை ஏற்றி வைக்கணும் இந்த எல் விளக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எட்டு விளக்கு ஏத்துறது அஞ்சு விளக்கு ஏற்றுறது ஒன்பது விளக்கு ஏற்றுறது ஒரு விளக்கு ஏற்றுறதுன்னு தன்னுடைய வாய்க்கு வந்தபடி மனசில் பட்டபடி ஏற்றிட்டுருக்குறோம் அப்படி கிடையாதுங்க ஏழரைச்சனை ஆரம்பிக்கும் பொழுது ஏழரைச்சனை நடக்கும் பொழுது அல்லது நீங்கள் அந்த கோயிலுக்கு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு என்ன வயசோ ஒரு இருபத்தேழு வயசு அப்படின்னா இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் உங்களுக்கு முப்பத்தோரு வயசு முப்பத்தோரு விளக்கு ஏற்றணும் ஏழு வயசுனா நீங்க உறுதியாக இருங்க அந்த மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு தீக்குச்சியை வந்து நீங்க உபயோகப்படுத்தணும் ஒரு விளக்குக்கு உபயோகப்படுத்தின தீக்குச்சியை மறு விளக்குக்கு உபயோகப்படுத்தக்கூடாது ஒரு விளக்கில் வந்து விலக்கேற்றதுக்கு அப்புறம் அதே விளக்கு அடுத்த விளக்குக்கு உபயோகப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியாக உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் வந்து நேராக நின்று வழிபடாமல் சனீஸ்வர பகவானை சாய நின்று வழிபடு அப்படிங்கறது வந்து நமக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த சனீஸ்வர பகவானை வந்து நேராக நின்று வழிபடாமல் சாய்வாக நின்று வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தர்ம மன்றங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்தீங்க இல்லையா அந்த எட்டு கிலோ அரிசியை வந்து நீங்கள் ஒவ்வொருவருக்கா எட்டு பேர்த்துக்கு அரிசி கொடுக்கணும் அல்லது நீங்கள் ஒரு கிலோ அரிசி இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு கிலோ அரிசியை எட்டாக பிரித்து எட்டு பேர்த்துக்கு பச்சை அரிசி கொடுக்கணும் அதை வீட்டில் ஒரு அரிசி அரிசியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது புழுங்கரிசியாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது சாப்பாட்டுக்கு எளிமையில் உள்ளவங்க ஏழ்மையில் உள்ளவங்க ரேசன் தான் உபயோகப்படுத்துற மாதிரி இருந்தால் கூட அந்த ரேசன் அரிசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எட்டு பேர்த்துக்கு அந்த அரிசியை தானம் பண்ணிவிட்டு அதே மாதிரி எட்டு பேர்த்துக்கு மட்டை தேங்காய் அதாவது மட்டை உரிக்காத தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எட்டு பேர்த்துக்கு எட்டு தேங்காயை வந்து நீங்கள் தானம் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரன் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் சனீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த சில்லற காசு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காசு உங்கள் கோயில் இருந்தாலும் சனீஸ்வரன் கோயிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அதையெல்லாம் தானம் பண்ணிடலாம் எது சில்லற காசு இல்லை கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் அதை தானம் பண்ணி சொல்லி சாஸ்திரம் சொல்லல சில்லறை காசு ஒரு ஒரு ரூபாய்க்கோ அல்லது பத்து ரூபாய்க்கோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது அதில் ஒம்பது ரூபா ஐம்பது காசுக்கு பொருள் போக மீதி ஐம்பது காசு காசாக கொடுப்பாங்க இல்லையா காயின்ஸாக கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி காயின்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை அதை எல்லா காயின்ஸுமே வந்து வர்ற வழியில் வந்து தானம் பண்ணிவிட்டு அல்லது ஏதோ ஒரு கோயிலில் போட்டுட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஏழரை சனியாகவே இருந்தாலும் சரி அஷ்டம சனியாகவே இருந்தாலும் சரி ஏழரை சனி உள்ளவங்களும் ஏற்றம் காண முடியும் அஷ்டம சனியில் உள்ளவங்களும் வந்து மிகப்பெரிய ஆதாயத்தை சந்திக்க முடியும் அல்லது சனி பகவானுடைய திசா புத்தி நடக்கக்கூடிய ஜாதகராக கூட அந்த சனி பகவானுடைய திசா புத்தி காலங்களில் பெரும் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அனுபவிக்க முடியும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே சனி பகவானுடைய இருந்து சனி பகவானுடைய கஷ்டத்தில் இருந்து சனி பகவானுடைய அதை ஒரு சில வந்து அனுபவங்கள் தப்பாக தற்காத்துக்கிறதுக்காக எந்த மாதிரி பரிகாரம் அல்லது வழிபாடு பண்ணலாம் என்ற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வல்லவராக இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சமாவது இன்னல்கள் தரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்